கிறிஸ்தவம் என்கிற பதம் நிருபங்களில் மூன்றே மூன்று இடங்களில் தான் வருகிறது. அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகத்தில் இரண்டு முறையும், பேதுருனுடைய முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரத்திலும் அந்த பதம் வருகிறது. அது விசேஷமாய் அப்போஸ்தலர் 11 அதிகாரத்தில் அந்தியோகியாவில் தான் முதல் முறையாக சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று பேசுல அழைத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இனி வருகிற சில வாரங்கள் சீஷத்துவத்தை பற்றியும் அவருடைய முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்க இருக்கும். Disciples were called Christians for the first time in Antioch. அந்தியோகியாவிலே முதல் முறையாக சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கர்த்தருடைய ஜபம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஜபத்திற்கு ஒருவர் எழுதியிருக்கிறார், அது சீஷர்கள் செய்ய வேண்டிய ஜபம் என்று. நாம் நம்முடைய வழக்கத்தில் நிறைய காரியங்களை we have taken for granted. சீஷனாக இருக்கிறவன் அந்த ஜபத்தை செய்ய வேண்டும், ஏனென்றால் அவர்களுக்கு தான் அவரது ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீஷன் என்றால் யார் என்று நாம் தெரிந்து கொண்டால், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் சரியாக நியாயம் இருக்கிறதா இல்லை என்று விளங்கும். சீஷன் என்பவன் யார் என்று தெரிந்து கொண்டு விட்டால், நாம் நம்மை கிறிஸ்தவன் என்று அழைக்கிறோமே, அதற்கும் சீஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வைத்து பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்தவனா என்று ஒரு கேள்வி எழும். இந்த ரெண்டு பதமும் இன்செப்பரபிள். சீஷனாய் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவனாய் இருக்க முடியும், கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் கண்டிப்பாக சீஷனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத அம்சம் என்று ஒன்று இருக்குமானால் அது சீஷத்துவம் தான். ஒரு பாடல் ஒன்று பாடுவோம், இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம் என்று சொல்லி. ஒருவேளை இந்த பாடலை பாடுகிற எல்லாரும் மெய்யாகவே சீஷர்களாய் மாறிவிட்டால் இந்த உலகம் கண்டிப்பாக வேறு விதமாகத்தான் இருந்திருக்கும். துரதிர்ஷ்டவசமாக நாம் பாடுவது போல் வாழாதபடியினால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீஷத்துவம் என்பது நாம் செய்யும் தீர்மானம் கிடையாது, நாம் நம்புகிறவையும் கிடையாது. சீஷத்துவம் என்பது ஒரு வாழ்க்கையின் அனுபவம், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது அதுதான் வாழ்க்கை, சீஷனாக இருப்பதுதான் வாழ்க்கை. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் 38-39 வசனங்களில் யோவானுடைய சீஷர்கள் இயேசுநிடத்தில் வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீர்கள் சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு தான் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறார். அந்த வசனம் சொல்கிறது, இந்த ரெண்டு யோவானுடைய சீஷர்கள் இயேசு இடத்திற்கு போகிறார்கள், அங்கேயே இருந்து விடுகிறதாக தான் வசனம் சொல்லு, அங்கு தங்கி விட்டார்னு தான் சொல்கிறது. அப்படி ஆ சீஷன் என்பவன் யார்? அவரோடே இருந்துவிட தீர்மானிக்கிறவன் தான் சீஷன். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் முதல் சில வசனங்களிலேயே நிறைய முறை நிலைத்திருப்பது பற்றி வரும், நிலைத்திருங்க நிலைத்திருங்க சொல்லி. அவரோடு நிலைத்திருக்கிறவன் தான் சீஷன், அவ்வப்போது வந்து போகிறவன் கிடையாது. சீஷன் என்பவன் இஸ் எ லேர்னர், அவன் கற்றுக்கொள்கிறவன். அது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டபடி வாழ்கிறவனும் கூட. அவன் கற்றுக் கொடுப்பவர்களோடு கூட தங்குவான், அவரோடு நடப்பான், அவர் உறங்கும் இடத்தில் அவர் உறங்குவான், எப்போது அவர் வாயிலிருந்து முத்துக்கள் உதிரும் என்று எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்பார். அதுதான் சீஷன், அதுதான் சீஷத்துவம். ஒரு ஒரு குருவோடு கூட பின்னி பிணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைத்தான் சீஷனுடைய வாழ்க்கை. ஆகவே தான் கிறிஸ்தவத்தினுடைய கிறிஸ்தவன் ஊருடைய அத்தியாவசியமான குணம் சீஷனாக இருப்பது என்று சொல்லி ஆரம்பத்திலே சொன்னோம். சீஷனுக்கு சில குணாதிசயங்கள் அவசியம். அதில் முதலாவதாக விழிப்புணர்வு, அவேர்னஸ் என்று சொல்வோம்.
தான் மாற வேண்டியதனுடைய அவசியம் என்று எண்ணி அவன் குருவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவரோடு கூட பின்னி பிணைந்து வாழ்வான். அவரோடு கூட வாழும் பொழுது அவன் மாறுவான். அவன் மாறும் பொழுது அவன் உலகத்தை மாற்றி அமைப்பான். விழிப்புணர்வு. ஆனால் அந்த விழிப்புணர்வோடு கூட இன்னொரு அம்சமும் சேர்ந்திருக்கும். அதுதான் எதிர்பார்ப்பு. அவேர்னஸ் வித் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்வோம். அவரிடமிருந்து ஏதோ ஒன்று வெளிப்பட போகிறது. அவர் எதையோ நமக்கு காண்பிக்க போகிறார். அவர் ஏதோ ஒன்றை பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்பவன் சீஷன். அவன் கற்றுக்கொள்ள வேண்டியவன் ஆகிட்டாகினால் எதிர்பார்ப்போடு கூட அவன் காத்திருப்பான். பிறகு இயேசு கிறிஸ்துவின் சீஷராயிருக்கிறவன் கவனத்தோடு அவன் கேட்பான். அது மட்டுமல்ல, கூர்ந்து கவனத்தோடு கூட அவன் பார்ப்பான். வித் எக்ஸ்பெக்டன்சி ஹி வில் வாட்ச், வித் எக்ஸ்பெக்டன்சி ஹி வில் லிசன். இதுதான் சுவிசேஷங்கள் சொல்லுகிறது. சுவிசேஷங்கள் சீஷரை பற்றி சொல்லும் பொழுது பல கருத்துக்களை தெரிவிக்கிறது. அதில் ஒன்று, அவன் கூர்ந்து கவனிப்பான் அல்லது அவன் கவனத்தோடு கூட கேட்பான். அவர்கள் அவ்வளவு சாமர்த்தியமான ஆட்கள் இல்லை என்பதுதான் மார்க்குடைய கருத்து. அதாவது நாட் வெரி ஸ்மார்ட் பீப்புள் என்று சொல்லி சொல்வார்கள். சாதாரண மக்கள் தானே அவர் பின்னாலே போனார்கள். யோவான் சுவிசேஷத்தை நான் சொல்லும் பொழுது சீஷர்கள் ஒருவேளை மார்க்கு போல பெரிய ஸ்மார்ட்டா இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வளர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவரை கவனித்தவர்கள் வளர்ந்தவர்கள். கானாவூர் கல்யாணத்துக்கு போகிறார்கள். அவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். சீஷன் கூர்ந்து பார்த்து கற்றுக்கொள்பவர். சீஷன் விழிப்புடன் கவனிக்கிறார். வாட்ச்ஃபுல் ஐஸ் அவன் கவனிக்கிறார். கானாவூர் கல்யாணத்துக்கு போகிறவர்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். நாமும் கூட அர்ப்பணிப்போடு கூட கற்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணினார். நாத்தியமரம் சபித்த ஒரு நிகழ்ச்சியை நாம் மத்திய 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது. யோசித்து பாருங்களேன், ஒரு அத்தியமரத்தை ஆண்டவர் சபிக்கிறார், அது பட்டு போகிறது. கூட போன சீஷர்களுக்கு அது ஒரு வியப்பாக இருந்தது. ஆண்டு சொல்ற அவங்களை பார்த்து, நம்பிக்கையோடு கூட நீங்கள் எதை சொன்னாலும் அது நடக்கும் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். மத்திய சுவிசேஷத்துல 8 அதிகாரத்துல 4000 பேரை போஷித்த ஒரு அற்புதத்தை பற்றி நான் வாசிக்கிறோம். அது அவர்கள் வியப்பாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்களேன், 4000 பேர். அப்பாண்டவர்களை பார்த்து கேட்கிறார், இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லி. அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பு கேட்டீங்கன்னா, தம்முடைய சீஷர்கள் விழிப்புணர்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் கூட அவர் செயல்களை அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வித் அவேர்னஸ் யூ மஸ்ட் வாட்ச் வாட் ஹி டஸ் அண்ட் லிசன் டு வாட் ஹி இஸ் ஸ்பீக்கிங். நம் ஆரம்பத்தில் சொன்னோம், சீஷன் அவரோடு கூட தங்கி இருப்பவன், தரித்திருப்பவன். அவரை அவன் பின்பற்றுவான். அவனுடைய வாழ்வே பின்பற்றுவதுதான். சீஷன் விழிப்புடன் எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டியவன். இந்த குணங்கள் மட்டுமே போதகர் போகும் இடத்திற்கெல்லாம் அவனையும் போக செய்யும், பின்தொடர செய்யும். நாம கற்றுக்கொள்ளணும். அப்ப குருவான எங்கே போறாங்கெல்லாம் கூட போகணும் இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரத்துல சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கடினமான போதனையை அவர்களுக்கு போதிக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமினால் அவன் இவை இவைகளை இவர் இவர்களை விட்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்க. ஆகவே சீஷன் என்பவன் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியவன். நீ எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிப்பான்.
அவருக்கு நீ உன்னை அர்ப்பணித்து விட்டால் He will take you where He wants to take you. உன்னுடைய ஆசைகளை அவர் பறித்துக் கொள்வது என்பதில்லை. இருக்க வேண்டிய இடம் எது என்பதை அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். இயேசுவிடமிருக்கும் தான் நீ இருக்க வேண்டிய இடம். அவர் எப்படிப்பட்ட மக்களோடு கூட இருக்க தீர்மானிக்கிறாரோ அங்குதான் நீயும் இருக்க வேண்டும். அவர் யார் யாரோடு கூட தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறாரோ ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாரோ அதைதான் நீயும் செய்ய வேண்டும். அவர் யார் யார் கூட இருந்தார்? ஏழைகள், வியாதியஸ்தர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். உன் வாழ்விலே சிஷ்யத்துவம் என்கிற ஒரு அம்சம் இருக்குமானால் இதுவும் இருக்க வேண்டும். அவர் இருக்கும் இடத்தில்தான் நீயும் இருப்பாய். ஆகவே தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவரை பின்தொடர்வோம் என்று தீர்மானிக்கிற ஜனங்கள், கற்றுக்கொள்கிற ஜனங்கள் தாங்கள் கற்பனையே பண்ணி பார்த்திராத இடங்களில இன்றைக்கும் இருக்கிறார். கிரஹாம் ஸ்டேன்ஸ் ஒரு ஞாபகம் இருக்கும். அவர் ஒரிசாவில தன் ரெண்டு பிள்ளைகளோடு கூட எரித்து கொல்லப்பட்டார். லெப்பர்ஸ், ஆமா, குஷ்டரோடு கூட இருந்தவர். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். ஆண்டவர் எங்க இருக்க விரும்புகிறாரோ அங்கு இருப்பவர். அவரோடு கூட மட்டுமல்ல, சீஷனானவன் பிதாவோடும் கூட கூட நெருக்கமாய் இருக்க அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் எவைகளை செய்கிறார் என்றால் பிதா செய்கிறவைகளை பார்த்து அவர் செய்கிறார். அதையன்றி வேறொன்றையும் தாமாக அவர் செய்வதில்லை என்று யோவான் 5:19 வாசிக்கிறோம். ஆக சீஷர்களும் அவரே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். சீஷத்துவம் இயேசுவோடு கூட கொண்டுள்ள உறவை சார்ந்தது. அது அங்கே நின்று விடுவது அல்ல, அது திருத்தத்தோடு கூட உள்ள உறவை கூட நமக்கு விளக்கி சொல்கிற ஒன்று. சரி, எப்படி சீஷன் என்று ஒருவன் அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? How do you identify a person and say that he is a disciple? அவன் கான்சிஸ்டன்டா, சீராக கிறிஸ்துவோடு கூட இருக்க விருப்பம் தெரிவித்து இருப்பான். இன்ன டவுட் கிடையாது. எப்போதும் அவரோடு கூட தான் நடப்பான். அவர் செய்தைத்தான் அவன் செய்வான். அவர் சொன்னது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துக்குள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவன் பிரகாசிக்கிறது என்று சொல்லி அதைத்தான் அவன் செய்வான். And you know them that they are disciples. ஒரு ஆங்கில கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுல அந்த லைன் போறோம். And you know them that they are Christians by their love. இந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவோடு கன்சிஸ்டன்டா சீராக இருப்பது மட்டுமல்ல, பிற கிறிஸ்துவின் ஊழியரோடும் கூட அவன் உறவை சவகாசமாக வைத்துக் கொள்வான். வேதத்தின் வழியாக அவன் கிறிஸ்து வெளிப்படுவதை புரிந்து கொள்வான். ஜபத்தின் வழியாக பிதாவோடும் தூய ஆவியோடும் தொடர்பு வைத்ததை அவன் செய்வான். நமது உள்ளான மனதில் ஒருவிதமான அமைதியை காத்துக்கொண்டால் இவை சாத்தியமாகும் என்று நாம் கற்றுக்கொள்வோம். எப்போ நம் ஆண்டரோடு கூட பிதாவோடு கூட நம்ம சீஷத்துவத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்றால் சைலண்டா அவரை பின்பற்றி போகும் பொழுது. பிறகு வேதத்தின் மேல் வாஞ்சியாய், சாக்கிரம் வந்து கிறிஸ்து சரீரமாகிய சிறுச்சபையின் மேல் நாம் நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட வைத்து உள்ள உறவு பிரதிபலிக்கும். இவை எல்லாவற்றின் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒன்றை தெரிவிக்கிறார் என நாம் கவனத்தோடு கூட பார்க்க அது உதவும். முதலாவதாக நாம் இதை மனதில் வைத்துக் கொள்வோம். சீஷன் என்பவன் இஸ் எ லேர்னர். சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன். அவன் அவரோடு கூட நிலைத்திருப்பவன். He will abide with the master. அவர் செயல்களை கூர்ந்து கவனிப்பவன். அதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் முரண்பாடு இருக்க அவரோடு கூட
நடப்பவன், அவர் போகிற இடங்களுக்கு அவன் போகிறவன், அவர் யார் யாரோடு கூட ஐக்கியம் தொடர்பு வைத்துக் கொள்கிறாரோ அப்படிப்பட்டவர் இனம் கண்டு கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்படுகிறவன், எதிர்பார்ப்போடு கூட அவரையே நோக்கி பார்ப்பவன் அவன்தான் கிறிஸ்தவன். அவன்தான் கிறிஸ்தவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய ஒரிஜினல் நேம் சீஷன். இப்ப நமக்கு நான் வைத்துக் கொண்ட பெயர் கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவனுக்கும் சீஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. சீஷனா இருந்தால் உலகம் உன்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கும். நீ உலகம் உன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் உனக்கு சீஷத்துவம் தலைத்து போக்கும். இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இப்பதான் நம்ம பெயர் கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிறிஸ்தவெல்லாம் அழைக்கிறோம், அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூ உலகில் என்று கேட்டால் இவர்கள் தான் அவர்கள். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஒருவர் நமக்கு தெரியாது. பெந்தே கிறிஸ்து திருநாளில் 120 பேர் சீஷர்கள் மேலறையிலே கூடியிருந்தார். ஆகவே ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் அல்ல. ஏனென்றால் யாரையெல்லாம் அவர் பின்னாலே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் செய்வார்கள். நம் இந்தியாவில் இருக்கிறோம், நமக்கு இந்த குருக்குலம் என்கிற ஒரு வார்த்தை நல்லா தெரியும். குருக்குலம் என்கிறது ஒரு இடம். அங்கே ஒரு குருவானருடைய பாதப்படியில் உட்கார்ந்து சிஷ்யர்கள் கற்றுக்கொள்வார்கள், அவரோடு கூடவே இருப்பார்கள். அந்த கான்செப்டெல்லாம் இப்போ போயிடுச்சு. நம்ம இப்போ ஆன்லைன் சின்ன மொபைல் போனில் பார்த்து பழகிவிட்டபடினால எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் அன்பும் இறக்கம் உள்ள நல்ல ஆண்டவர். இந்த பெயர் ஏன் அங்கீகாரவில் வந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு பெயர் மாற்றம் தான் ஏற்பட்டது அல்லாமல் அடிப்படைகளிலே மாறுதல்கள் இல்லை. ஆனால் காலப்போக்கில அடிப்படைகள் மறைந்து போய் நாங்கள் இனம் கண்டு கொள்வதற்காக எங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்காது என்று சொல்கிற தைரியம் மற்றவர்களாய் ரொம்ப வாழ்க்கை லைட்டா எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ்ந்தால் மட்டும்தான், உம்மை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலித்தால் மட்டும்தான் உம்மால் அங்கீகரிக்கப்படுவோம், உம்மால் கனப்படுத்தப்படுவோம். அந்த ஒரு பயத்தை நீர் எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள். நல்ல பிதாவே.